ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறது உளுத்தம் களி. இதற்கு தேவையான பொருட்கள், நான் அரிசியை ஊற வைத்து திரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். வறுத்து ஒரு 300 கிராம் அரிசி மாடுத்து வைத்திருக்கிறேன். வறுத்த உளுத்தம்மா 200 கிராம் எடுத்து வைத்திருக்கிறேன். நாட்டு வெள்ளை சர்க்கரை 250 கிராம். தேங்காய்பால், திக்கான தேங்காய்பால் 2 கப் எடுத்து வைத்திருக்கிறேன். இனி வாங்கோ செய்முறைக்கே போகலாம். நான் அடுப்பில் ஒரு பேனை வைத்து அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்கிறேன். எடுத்து வைத்த தேங்காய்பாலை விட்டுக்கொள்ளவும். இப்போ நான் எடுத்து வைத்த அரிசி மாவை போட்டுக்கொள்கிறேன். போட்டு நன்றாக கரைத்து கொள்ளவும். உளுத்தம் மாவையும் போட்டுக்கொள்கிறேன். எடுத்து வைத்த சர்க்கரையும் போட்டுக்கொள்கிறேன். கட்டிகள் இல்லாமக்கி அடிப்பிடிக்காமக்கி கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு சிறிதளவு உப்பு கணக்க போடக்கூடாது, சிறிதளவு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு வந்து இதற்கு கணக்கு சேர்க்கக்கூடாது. நான் ஒரு சிறிதளவு போட்டு நான் அந்த இனிப்பு சுவை தெரிகிறதுக்காக இப்போ எண்ணெய் பிறந்து நிலட்டிக்காக வருது. திரண்டு உண்டு இந்த பதத்தில் நான் சிறிதளவு வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இன்னும் இதை ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ரக்கிக்குள்ளே போகிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தங்களி சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இது குழந்தைகளுக்கும் மிகவும் ஹெல்த்தியான ஒரு இதுதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் எப்படி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.